understanding elementary shapes. Exercise 5.4, problem number 4. Measure the angles given below using the protractor and write down the measure. So, இங்க என்ன கேட்டிருக்காங்க அதாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்ட் ஃபிகர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணணும் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ப்ரொட்ராக்டர் வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும் சரிங்களா ஸோ உங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல வந்து ப்ரொட்ராக்டர் இருக்கும் ஸோ அது வந்து பார்க்க வந்து எப்படி வந்துருக்கும் இந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுல வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் வந்து ஜீரோல இருந்து 180 டிகிரிஸ் வரைக்கும் வேரி ஆகும் அதாவது 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரியே போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வந்திருக்கும் அடுத்து 91, 92, 93 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 180 டிகிரி வரைக்கும் வரும் சரிங்களா ஸோ எப்படி வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜீரோல இருந்து 180 வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணணும் எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க அதாவது ப்ரொட்ராக்டர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிளேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எப்படி வந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதாவது இங்க இருக்க பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொட்ராக்டர்ல வந்து இருக்கணும் அதே மாதிரி 0 டிகிரி வந்துருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த ரேயை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா இன்னொரு ரே ஸோ இது வந்து எந்த டிகிரி ப்ரொட்ராக்டர்ல வந்து காமிக்குது அப்படின்றத வந்து பாருங்க சரிங்களா ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்க நீங்க வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்றத நீங்க வந்து மெஷர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் பிக்கும் சரிங்களா ஸோ ப்ரொட்ராக்டர் வந்து எடுங்க எடுத்துட்டு எப்படி வந்து பிளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக வந்துருக்கணும் சரிங்களா அதாவது இந்த ஜாயினிங் பாயிண்ட்டை தூக்கி நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொட்ராக்டர்ல வந்து பிளேஸ் பண்ணணும் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 0 டிகிரி வந்து இந்த ரேயை வந்து டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ரே என்ன ஆங்கிள் ப்ரொட்ராக்டர்ல காமிக்குது அப்படின்றத வந்து பாருங்க ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும் 120 டிகிரி வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ சியில வந்து ப்ரொட்ராக்டர் வந்து எப்படி வந்து பிளேஸ் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் சரிங்களா அடுத்து இங்க 0 டிகிரியா பாயிண்ட் பண்ண மாதிரி இந்த ரே வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த ரே வந்து எந்த டிகிரியை பாயிண்ட் பண்ணுது அப்படின்றத ப்ரொட்ராக்டர்ல நோட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 90 டிகிரியா பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இது வந்து என்னது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் சரிங்களா ஸோ 19 வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபிகர் டில வந்து பாத்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 3 ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அதாவது இங்க இருக்க ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஸோ ப்ரொட்ராக்டரை தூக்கி இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்றேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் எம் இருக்குமா இந்த ரே வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரியா பாயிண்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும் ஸோ அப்படின்னா இந்த ரே ப்ரொட்ராக்டர்ல என்ன ரீடிங் காமிக்குது அப்படின்றத வந்து பாருங்க ஸோ இது வந்து எவ்வளவு காமிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 60 டிகிரி வந்து காமிக்கும் சரிங்களா ஸோ ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி இப்போ ப்ரொட்ராக்டரை இங்க பிளேஸ் பண்ணுங்க ஸோ ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கணும் 0 டிகிரி வந்து இந்த ரேயை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ரே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 90 டிகிரியை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ப்ரொட்ராக்டர் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து இந்த லைன்ல பிளேஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும் இதுதான் மிட் பாயிண்ட் சரிங்களா ஸோ இப்போ வந்து 0 டிகிரியை நோட் பண்ண மாதிரி இந்த ரே வந்து இருக்கும் அப்படின்னா இந்த ரே என்ன மெஷர் பண்ணுது அப்படின்றத வந்து பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 130 டிகிரி வந்து இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும் ஸோ டோட்டலா 3 ஆங்கிள்ஸ் என்னென்ன 60 டிகிரி 130 டிகிரி அண்ட் 90 டிகிரி